கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்றத பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பழங்குடியின மக்களுக்கான திட்டம்னு ஒரு ஸ்கீம் வரப்போகுது, அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து நேரு பட்டேல் உறவு குறித்து ஒரு ஆர்டிகல் ஒரு எடிட்டோரியல் இருந்துச்சு, அதில் இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களை மட்டும் நம்ம இங்கே கோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது க்ரூஃப்ஸ் வெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு, அவரை பத்தின சில விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பழங்குடியின மக்களுக்கான திட்டம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா, ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதாவது பழங்குடியினர் தினம் அப்படிங்கிறது 2021ல இருந்து நம்ம நவம்பர் 15 வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நவம்பர் 15 பிர்சா முண்டாவோட பர்த்டேவா இருக்கு இந்த நவம்பர் 15. ஸோ அவரோட பிறந்த நாளை அனுசரிக்கும் வகையில தான் வந்து நம்ம இந்த நவம்பர் 15 ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படிங்கறத நம்ம செலிப்ரேட் பண்றோம். தமிழ்ல பழங்குடியினர் தினம் அப்படிங்கறத நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டே வரோம். சோ அந்த அன்னைக்கு, அதாவது நாளைக்கு தான் இந்த திட்டம் அப்படிங்கறது அறிமுகப்படுத்த போறாங்க. என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறது நாளைக்கு தான் தெரியும். ஆனா இதற்கான அறிவிப்பு அப்படிங்கறது நேத்தே வெளியாயிருச்சு, அதை தான் நம்ம இங்க குறிப்பிட்டிருக்கோம். சோ யாருக்கான திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட மிகவும் பின்தங்கிய பழங்குடியின குழுக்களுக்கான திட்டம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. சோ இதுல இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிவிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அவங்களுக்கான திட்டமா தான் இது வந்து இருக்க போகுது. எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 2023 அதாவது பிப்ரவரி மாசம் போடப்பட்ட பட்ஜெட்ல தான் பிவிடிஜிஸ்க்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருந்திருக்கும். அந்த அறிவிப்பு தான் நாளைக்கு வந்து செயல்படுத்த போறாங்க. எங்கெல்லாம் செயல்படுத்த போறாங்க அப்படின்னா, 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 22,544 கிராமங்களில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளான பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 75 குழுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த கண்டறியப்பட்ட இந்த 75 குழுக்களுக்கு தான் இந்த ஒரு ஸ்கீம் ஆனது இனிஷியலா கொண்டு வர போறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்கீமே இனிஷியலா கொஞ்சம் கொண்டு வருவாங்க, அப்புறம் 2.0 அந்த மாதிரி போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இனிஷியலா ஒரு 75 குரூப்ஸ்க்கு வந்து வரப்போகுது. யாருன்னா அந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. எத்தனை மாநிலங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 18 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 22,544 கிராமங்கள், அதாவது 220 மாவட்டத்துல இந்த ஸ்கீம் ஆனது நாளைக்கு இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸோட வருது, என்ன மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம போக போக பார்ப்போம் சரிங்களா. ஸோ அடுத்ததான் நேரு பட்டேல் உறவை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த கால அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னா, நேருக்கும் பட்டேலும் க்ளோஸா இருந்தவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நிறைய பேர் வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு திரிக்கப்பட்ட ஒரு வரலாற்றை நமக்கு சொல்றாங்களோன்ற ஒரு அச்சமும் நமக்கு எழுந்துட்டே தான் இருக்கு. அப்போ அந்த காலத்துல நேரு பட்டேல் உறவு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, காந்திஜிக்கு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு முக்கியமான நபரா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த ஆர்டிகல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, காந்திஜியோட இரு கண்களாக இரண்டு பேரும் இருந்தாங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான் ஜவஹர்லால் நேரும் வல்லபாய் பட்டேலும் இருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல தலைவர்கள். காந்திஜியோட பார்வையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவான பார்வையிலும் கூட வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் இந்திய கலாச்சாரத்தை நன்கு தெரிஞ்சவர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. நேரு அப்படிங்கிறவர் இந்திய கலாச்சாரத்தையும் தாண்டி லிபரலான ஒரு லீடர்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு பாலிடிக்ஸ் எல்லாமே அவருக்கு ஈஸியா வந்த விஷயம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு லெவல்ல ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு நேஷனல் லீடரா இருந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அந்த ஒரு பார்வையை தான் காந்திஜியுமே வச்சிருந்திருப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சூழல்ல என்ன நடக்குது அப்படின்னா, 1946 இன்டரிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கேபினெட் மிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு எலெக்ஷன் நடக்குது. இன்டரிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த இன்டரிங் கவர்மெண்ட்டுக்கு யார் தலைமை தாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதற்கிடையில ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தலைவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. தலைவருக்கான தேர்தல் நடக்கிறப்போ 15 காங்கிரஸ் பிரதேச காங்கிரஸ்ல 13 காங்கிரஸ் கமிட்டியினர் யாருக்கு சாதகமா ஓட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திரு வல்லபாய் பட்டேலுக்கு சாதகமாக தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. அதுல காந்திஜி வந்து குறுக்கிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு, என்னன்னா, இது வந்து இப்போ நடந்த தேர்தல் வந்து பிரதேச காங்கிரஸ் கமிட்டிக்கான லீடரை நம்ம செலக்ட் பண்ணல, இந்தியாவோட அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை யார் வழி நடத்த போறாங்க அதுக்கான பதவிக்கான தேர்தலை தான் நம்ம இங்கே நடத்திருக்கோம். இதில் செலக்ட் ஆகிறவங்க தான் அங்கே செலக்ட் ஆவாங்க. இதுக்கு வல்லபாய் பட்டேலையும் தாண்டி நேரு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அது தெரிஞ்ச அந்த 13 காங்கிரஸ் கமிட்டியினரும், நாங்கள் காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தல் தான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு திரு வல்லபாய் பட்டேல் இருந்தால் இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கான ஒரு தேர்தல் அப்படிங்கிறப்போ அது வந்து ஜவஹர்லால் நேரு இருக்கிறதா மிகச்சரியா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. அதே தான் வல்லபாய் பட்டேல் அவர்களும் அதை வழிமுழஞ்சும் இருந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட உறவு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமான, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருப்பாங்க. வேற என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, காந்திஜி அவரோட இறக்கும் தருவாயில கூட ஒரு சில
ரூமர்ஸ் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, நேருவோட கேபினெட்லேருந்து, நேருவோட அமைச்சரவையிலேருந்து திரு வல்லபாய் பட்டேல் அவர்கள் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லியிருப்பார் காந்திஜி, அவரை சுடப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒர்க் வித் நேரு, அதாவது நேரு கூட சேர்ந்து சமரசம் பண்ணிட்டு இந்திய நாட்டை வழி நடத்திட்டு போங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தான் இதுக்கு கரெக்டான ஆட்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஒர்க் வித் நேரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதை கடைசி வரைக்கும், அவர் இறந்து போகிற வரைக்கும், அதாவது வல்லபாய் பட்டேல் இறந்து போகிற வரைக்கும், காந்திஜி சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் நேரு கூட சமரசமாக பண்ணி ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளோ டீப்பாகவும் நம்ம போக தேவையில்லை, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்துச்சு. எந்த கட்டத்திலையும் விரிசல் அப்படிங்கிறது விழுந்திருக்காது. ஒரு சில கோபங்கள், ஒரு சில முரண்பாடுகள் இருந்திருக்கலாம், அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம்தான் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட அப்போ இருந்த அந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, காந்திஜியே அவரோட அரசியல் வாரிசாக நேருவை தான் சொல்லியிருக்காரு, நம்ம காந்திஜி சொன்ன வழியில் தான் போகணும், காந்திஜி அது இல்லாமல் குறிப்பாக அவர் இறக்குற தருவாயில் என்கிட்ட கூப்பிட்டு ஒர்க் வித் நேரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. ஸோ நான் காந்திஜி காட்டின வழியில் தான் கடைசி வரைக்கும் பயணிப்பேன், யாராவது காந்திஜிக்கு அப்போஸ் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு பாவம் செஞ்ச மாதிரி கருதப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆணித்தனமாக சொல்லியிருப்பாரு. இதிலிருந்தே தெரியுது அவரோட அரசியல் திறனும் ஆளுமை திறனும், நேருவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு, இந்தியாவோட அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக நேருஜி வேர்ல்டு லெவலில் இந்தியாவை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டே இருக்காருக்கு ஒரு காரணமாக இருந்தாலும், இந்தியா லெவலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளை வல்லபாய் பட்டேல்னால நல்லா சாதுரியமாக பார்த்துக்கிட்டனால தான் நேருனால வேர்ல்டு லெவலில் போய் ஒரு நான் அலைன்மெண்ட் பாலிசியோ ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வேர்ல்டு லெவலில் நேருனால பண்ண முடிஞ்சு. உள்நாட்டு பிரச்சனைகளில் பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு திடமான ஆள் இருந்தனால தான் நேருனால வெளிநாடுகளில் போய் நல்லா இந்தியாவை வளர்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அது அந்த ஆர்டிக்கலை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கவும் செய்யணும் சரிங்களா. ஸோ வேற என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு ரெண்டு கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்து முஸ்லீம் உறவு குறித்து, அந்த காலத்தில் இருந்த நேருவும் பட்டேலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துச்சு, அதனால இங்கே கோட் பண்ணியிருக்கோம். என்ன அந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் என்ன அந்த கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு சொல்றாரு, தலைமை பொறுப்பில் நான் இருக்கும் வரையிலும் இந்தியாவில் ஒருபோதும் இந்து நாடாக மாறாது அப்படிங்கறது கொடுத்திருப்பாரு. நான் லீடரா இருக்க வரைக்கும் இந்தியாங்கிற நாடு ஒரு செக்யுலர் ஸ்டேட், அதாவது மதச்சார்பின்மையோட தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஒரு செக்குலர் ஸ்டேட்டா தான் எப்பயுமே இருக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு கோட்டை வந்து சொல்லியிருப்பாரு. அதே அதை வழிமொழிகிற மாதிரி மிஸ்டர் பட்டேல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்து மதத்துக்கு இந்தியாவில் ஆபத்து எதுவும் நேர்ந்து விடவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. நிறைய அமைப்புகள் இதை ஒரு திருச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்து மதத்துக்கு இந்தியாவில் ஆபத்து எதுவும் நேர்ந்து விடவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அந்த இடத்துலேயே போட்டு உடைச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியுது. இது ரெண்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எங்கேயாவது கம்யூனலிசம் அந்த மாதிரியான மெயின்ஸ் டாபிக்ஸில் எழுதுறப்போ கோட் பண்ணி எழுதணும்னா இன்னமும் நம்ம ஆன்சர் நல்லாயிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க, பெருசாக வேறு எதுவும் இருக்காது. நம்ம அடுத்த நியூஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, க்ரூஸ் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை பற்றின ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இவருக்கான ஒரு சிலையை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் 1869 1930 வரைக்கும் இவரோட காலகட்டம் இருக்குது. ஸோ இவரை வந்து தூத்துக்குடியின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சொல்றாருங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபாதர் ஆஃப் பியர்ல் சிட்டி அப்படிங்கிறது கூட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் தூத்துக்குடி ஆர் ஃபாதர் ஆஃப் பியர்ல் சிட்டி அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க. இவரோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி நகராட்சியின் தலைவராக 1909 செயல்பட்டார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 5 முறை வந்து இவர் அந்த சேர்மன் பதவி, தூத்துக்குடி முனிசிபாலிட்டியோட சேர்பர்சனாக வந்து இருந்திருப்பாரு. எந்தெந்த இயர்ஸ்லேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1909 1910 1919 1925 அப்படின்னு ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 வருஷம் 5 டென்யூர் வந்து அவருக்கு அந்த ஒரு 5 டைம் வந்து பீரியடில் இருந்திருப்பாரு. ஸோ வேற என்ன இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1924 மெட்ராஸோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து செலக்ட் ஆயிருப்பார். ஓகேங்களா, 1924 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து செலக்ட் ஆயிருப்பாரு, தேர்தலில் நின்று ஜெயிச்சு போயிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவரை வந்து என்ன ஒரு சிறப்பு பட்டம் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா, ராவ் பகதூர் க்ரூஸ் ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் எதுக்காக தூத்துக்குடியின் தந்தை அப்படின்னு அழைக்கணும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்காக பெயர் பெற்றவர் அப்படின்னு, அதாவது அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தூத்துக்குடி மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண
வரணும், வறட்சி போன்ற நிலைகள் வந்தப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை வந்து முன்னெடுத்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவரை வந்து பெருசாக பார்க்குறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இவரை வந்து ஒரு ரிஃபார்மராகவும் பார்க்கப்படுறாரு, ஒரு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனாகவும் இவரை வந்து பார்க்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு அந்த காலத்திலே இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் செஞ்சனால தான் இவருக்கு அந்த ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருப்பாங்க. 5 தடவை சேர்மன் பதவியிலும் இருந்திருப்பாரு, ஒரு தடவை 1924 மெட்ராஸோட அவைக்கும் வந்து சட்டமன்றத்துக்கும் போயிருப்பாரு, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் எலக்ட் ஆயிருப்பாரு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க நபருக்காக தான் தமிழக அரசாங்கம் இன்னைக்கு ஒரு சிலையை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா. ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் தான் விஷயம், இந்த விஷயங்கள் தான் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.